ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 7th படம் பார்க்க போகிறோம். இப்போது ஆனுவல் டேவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது இந்த ஸ்கூலோட 60th ஆனுவல் டே. ஸோ அப்படியே முன்னாடி ஸ்பீச் கொடுத்துட்ருக்க உள்ளே நம்ம பசங்களை காட்டுறாங்க. ட்ராமாவுக்காக நம்ம ஜி எல்லாம் அழகாக ட்ரெஸ் போட்டு டைலாக் தான் கடற்கடன் மண்படம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்கே இன்னும் ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு பார்க்க அவள் செம்ம க்யூட்டாக வந்து நிற்கிறா. எல்லாரும் சுசாயா இது அப்படி சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது இந்த டிராமால பிரின்ஸா நடிக்க போறது யாரு, நம்ம ஜியாவோட சைட்டு சென்னு. அவனை இன்னும் காணும், எங்க போயிடா அப்படி சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. சோ குரு அண்ணா, நான் போய் போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டான். இப்போ வந்து சொல்றான், அவன் சைக்கிள்ல போகும்போது கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டல் இருக்காங்கிறான். அவனுக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜியா கேட்க, அவெல்லாம் நல்லாதான் இருக்கான். இப்போ ப்ராப்ளமே பெர்ஃபார்மன்ஸ் வேற ஸ்டார்ட் ஆக போகுது, பிரின்ஸா யாரு நடிக்க போறோம் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் ஹீரோட்ட, உனக்கு இந்த டைலாக் எல்லாம் தெரியும்ல, என் கூட சேர்ந்து நிறையவே பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், நீ இதுல பிரின்ஸா நடிக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்க அவன் யோசிக்கிறான். சார்ல கதறி அழக ஆரம்பிச்சிட்டாரு, என் டிராமா கிளப் நீ தாண்ட காப்பாத்தியாகணும், தயவு செஞ்சு பிரின்ஸா நடிச்சுக்கவே அப்படி சொல்லி கேட்க ஹீரோவும் ஓகே சொல்லிட்டான். இப்போ ட்ரெஸ் எல்லாம் அழகா மாடிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினும் நம்ம பிராக்டிஸ் பண்ண மாதிரியே தைரியமா பேசு அப்படிங்கிறா. இந்த பக்கத்துல ஜியா பதட்டமா இருக்க, என்ன நர்வஸா இருக்கியா, அங்க இருக்க எல்லாரையும் கேபேஜா நினைச்சுக்கோ, கேபேஜ் முன்னாடி தப்பு பண்ணா என்ன அது வந்து சொல்ல போதா. சோ போல்ட் ஆக்ட் பண்ணனு கூறேன்னு சொன்னதும் இவளுக்கு இப்போ கொஞ்சம் நர்வஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. அடுத்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். சோ அப்படியே வாய்ஸ் ஓவரும் ஸ்டார்ட் பண்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி சிண்ட்ரெல்லான ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அவங்க அப்பா அவளை விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க அம்மா அவளை ரொம்பவே லவ் பண்ணாங்க, ஆனா ஒரு செல்ஃபிஷான ஆளை செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம சிண்ட்ரெல்லா கிடைச்ச ஸ்டெப் ஃபாதர் நல்லவனே இல்லை அப்படின்னு வந்து குவான் சிஸ்டர் சொல்ல வரான். இது யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ தான் உங்களோட ஸ்டெப் சிஸ்டர், உங்களுக்காக குக் பண்ணுவா துணி துவைப்பா எல்லா வேலையும் இவதான் பார்ப்பாங்க, எதுக்காக இவ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. ஏன்னா அவன் நம்மளோட சர்வன்ட், எல்லா வேலையும் அவதான் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்க இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம குவானும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டாரு, இந்த ஷூவை உங்க வீட்டில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் போட்டு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து, நானும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கேன். என்னடா பிள்ளையே இல்லைன்னு சொன்ன, உள்ள இருந்து இன்னொரு பொண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட, அவ எங்க வீட்டு வேலைக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரெண்டு பொண்ணும் நம்ம ஹீரோனை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது ஜி அப்படியே விழுந்து வாரி தான் போறா. இதை பார்த்துட்டு குவான் சிரிச்சிட்டு இருக்க, பக்கத்துல இருக்க பையன் பார்த்துட்டு அவ கியூட்டா ஆக்ட் பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது அவ கியூட்டா இருக்காளா, உனக்கு கண்ணுக்கு இது தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அவ்வளவுதான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். அடுத்து கிளைமேக்ஸ், நம்ம ஹீரோயினும் அந்த ஃபேரி டைல் மட்டும் வந்து என்ன 12 மணிக்கு பிரின்சஸ் ஆக்கலன்னா எனக்கு இவர் கிடைச்சிருக்கவே மாட்டாரு, ஆனா இவர் கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒன்று புரிஞ்சுது, எல்லா பொண்ணுங்களுமே பிரின்சஸ் தான், அவங்களோட ட்ரூவான லவ் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க ரெண்டு பேரும் சேர்றதோட ட்ராமா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட வந்து ஜங் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கழுத்து பிடிச்சிக்கிட்டே அப்படியும் சொல்லலாங்கிறான். கரெக்டாக ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. போங்க போங்க போய் நில்லுங்க, பிரின்ஸையும் பிரின்சஸையும் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் நீங்கள் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு நம்ம குவானோட பாட்டி அந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என் பாட்டி திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ டைம் தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ல, நான் அப்படி தான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே க்யூட்டாக இருக்கு. அப்புறம் அப்படியே பாட்டி, ஆமாம் யார் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாங்க பாரு, உன்னை விட்டுட்டு வேற யாரோ ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டேன். இந்த பக்கம் கூறேன், அவன் தானே அந்த பண்ணான், இவன் அந்த வீடியோவில் நம்ம ஜியோவை பார்த்துட்டு க்யூட்டாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சீச்சி இல்லை இல்லை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டிருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டாங்க, ஹீரோயின் சிண்ட்ரெல்லாவா நடிச்சதால ஃபேமஸ் ஆயிட்டா, பசங்களாம் சுற்றி நின்றுட்டு நம்பர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஆத்தாடி ஒரே நாள் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டலாம், ஜேங் உன் சிண்ட்ரெல்லாவை தூக்கிட்டு போயிடுவாங்க போல, உனக்கு ஜெலஸ் ஆயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் குவான். அவன் டக்குன்னு எதுவும் பேசாமல் கிளம்பிட்டான். இப்போ நைட்டு ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த பசங்க என்கிட்ட நம்பர் கேட்டாங்க, நான் தான் கொடுக்கலங்க, அப்புறம் என்கிட்ட அவன் டக்குன்னு நம்பர் கொடுத்த அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நான் உன்னை நம்புறேன் அதனால கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட டியூட்டர், நான் உன்னோட ஸ்டூடெண்ட், அப்படி இருக்கும்போது நம்பர் கொடுக்காம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கா. ஆனாலும் உன்னோட இங்கிலீஷ் டீச்சரா எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, அவங்க எனக்கு ட்ரிங்க் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது நீ எதுவுமே பேசாமல நின்றுட்டு இருந்த அப்படிங்கிறா. நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ அந்த இடத்துல சத்தமா சுசாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா நான் டக்குன்னு ஓடி வந்திருப்பேன்ல, இனிமேலாச்சும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இப்போ டக்குன்னு சுசாய்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இவ்வளோ திரும்பி பார்க்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். மௌனை இந்த அளவுக்கு மாறிட்டேங்கிற மாதிரியே ஹீரோயினும் பார்க்குறா. நெக்ஸ்ட் டே சென்னை கடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இல்லையா, ஸோ நம்ம பசங்க எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க. ஜியா தான் அதிகமாக வாங்கிட்டு வந்திருப்போம் போல அந்த ஃப்ரூட்ஸையே பார்த்துட்டு இருக்கேன். இதை கூறேன் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, ஷென் ஜியா தான் உனக்காக இத்தனை ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு வந்தான், நானும் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்ருக்கான். அப்புறம் ஷென்னும், எனக்கு ஒன்றும் இல்லை நான் ஓகே ஆகிடுவேன், அப்புறம் ட்ராமாக்கு நீங்கள் காஸ்ட்யூம் எல்லாம் வாங்கினீங்க இல்லையா, அது எல்லா நாளைக்கு திரும்ப கொடுக்கணும், ஸோ இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம கூறேனும் ஓகே சொல்லிட்டான். அடுத்து என்ன, ஜியா வந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறா. எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நிறையா தூக்கிட்டு போகணும்னு எதாச்சும் மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படிங்கிறா. அடுத்த நாள் கூறேனும் ரெடியாக வர ரெண்டு பேரும் உன்னை பார்க்குறாங்க. அன்னைக்கு பேஸ்கெட் பாலில் தோத்த பையன்தான், தோ இவன் தானா இவனை தானே நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனையும் சுற்றி வளைச்சிக்க, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜியா வந்து கூறேன்கிறா, என் பின்னாடி நிலன்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி கெத்தா வந்து நிற்கிறா. நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண போறியா ஜியான்னு சொல்லிட்டு கேட்க, ஃபைய மூடிட்டுரு
நான் கரத்தில் பிளாக் பெல்ட்லாம் வாங்கியிருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போசா கொடுத்துட்ருக்கா. கொஞ்சம் உங்களுக்கே பேதி ஆகுது. டக்குன்னு பின்னாடி பாரு விளக்காக்கன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு வேகமாக அந்த இடத்துலேருந்து ஓடிட்டா. என்னடா நடக்குதுங்கிற மாதிரியே இவனு பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கேன். இப்போ டக்குன்னு அவ கையை பிடிச்சிட்டு இவன் வேகமாக இழுத்துட்டு ஓடிட்டான். ஒரு வழியே அப்படியே அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. பிளாக் பெல்ட் எல்லாம் எவன் வாங்கினான், தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சு நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லின் சாரை காட்டாங்க. ஹீரோவோட அங்கிள் தான். ஸோ வீட்டுக்கு வரும்போது ரெண்டு ஆன்டிஸ் பிடிச்சி வச்சுட்டு ஜாங் நல்லா படிக்கிறான் போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் ஆண்டி அவன் வீக்கெண்டெல்லாம் இப்போ படிச்சுட்டே இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம ஜாங்கும் ரெடி ஆகி வரேன், எங்கப்பா படிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இல்லை நான் அக்வேரியம் வர போயிட்டு வரேன் அப்படிங்கிறான். அப்படியே பல்ப் ஆயிடுச்சு. இல்லை இல்லை அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போவோம் அப்படிங்க. நம்ம ஹீரோயின் அங்கே நின்று வாவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. உடனே ஆன்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி சரி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் பசங்க பிள்ளைங்களாம் ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நேராக ஹீரோவும் ஹீரோயினும் அக்வேரியமுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ இந்த ஊரில் இருக்க இந்த அக்வேரியமுக்கும் வந்ததில்லை. எனக்கு இந்த இடம் அத்துப்படி, நான் உனக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு மீனை பார்த்து இது க்யூட்டாக இருக்கல இதோட பேர் தான் சேலமேண்டர் அப்படிங்க. அதே இடத்துல ஒரு அம்மா ரெண்டு குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா இந்த ஃபிஷோட பேர் தான் கிளவுன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு பல்பா போச்சு. இப்போ டக்குன்னு சமாளிக்கிறதுக்காக ஏன் அந்த மீன் அழகா இருக்கல அழகா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பக்கத்திலே போய் நின்று இது மட்டும் பாயில் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு அந்த குட்டி போய் அழகவே ஆரம்பிச்சிட்டான். அந்த அக்கா இந்த மீனை சாப்பிட போதாமான்னு சொல்லிட்டு இப்போ டக்குனு ஹீரோ வந்து அவ அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னான், அவ உண்மையெல்லாம் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு நீ கூட கியூட்டா இருக்கப்பான்னு சொன்னதும் அப்ப என்னையும் தின்றுவேன் சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அடுத்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. எப்பவும் போல வீடியோ ரெக்கார்ட் பண்றான். ரொம்ப ஜாலியாகவே இந்த இடத்துல என்ஜாய் பண்றாங்க. அப்படியே திரும்பி பார்க்க அந்த குட்டி பையன் மிஸ் ஆகிட்டான். இப்போ டக்குன்னு அவனை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். அவன் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அண்ணா இந்த அக்கா உங்களை திங்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்கிறா. டக்குன்னு ஹீரோன் ஏன் என்ன சொல்கிற அப்படிங்க, ஆமாம் அந்த க்யூட்டாக இருக்க மீனை சாப்பிடணும்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ அந்த மீனை பார்த்த பார்வையில் தான் உங்களை பார்த்துட்டு இருக்காங்கவும். இவ உடனே இங்கே பாரு நான் அழகாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை அப்படி பார்க்குறேன், அதை நான் சாப்பிட்றதுக்காக பார்க்கல சரியான்னு சொல்லிட்டு அந்த பையனை முன்னாடி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து அவங்க அம்மாவையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கொடுத்தாச்சு. போகும்போது அவங்க அம்மாவும் ரொம்ப தேங்க்யூமா, நான் இந்த கீச்சைன் அக்வாரியமில் வாங்கினேன், இதை நீங்கள் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போவேன், அது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, அப்போ நீ ஒன்று நான் ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் அதை பவுச்சில் மாட்டிட்டு இதை நான் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூலில் காட்டுறாங்க. ஏதோ டூம்ஸ்டேன்னு ஒன்று வரப்போதாமா, அந்த நாளுக்கு அப்புறமா சூரியனே திரும்ப வர்றது தெரியுமா, எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு காசிப்பை பேசிட்டு இருக்காங்க. அதே போல் ஹீரோட கிளாஸ்லையும் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம குவான கூரனெல்லாம் எங்களுக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி தான் பேத்திட்டு இருக்கானுங்க. அடுத்த கிளாஸ் டீச்சரும் வந்து நம்ம ஸ்கூலில் உள்ள பாதி பேர் பக்கத்து ஸ்டேட்ல இருக்க ஒரு எக்ஸாம் காம்படிஷனா அட்டென்ட் பண்ண போறீங்க, அப்புறம் ரெண்டு நாள் எக்ஸாம்ஸ் வேற வரப்போகுது, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அந்த காம்படிஷன் போறதுக்காக நம்ம ஜியாவும் சுசாய் வீட்டுக்கே வந்துட்டான். சுசாயும் உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன், அப்பவும் நானும் கூட வரேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பா நான் பெரிய பிள்ளை ஆயிட்டப்பா, எனக்கு அலாரம் கூட தேவையில்லை, நானே எழுந்துப்ப போங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு, நம்ம மூணு பசங்களும் ட்ரெயின்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பிள்ளைகளையும் இன்னும் காணும், ஹீரோவும் கால் பண்ணி பாக்குறேன், அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் இவங்களை காட்டினா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. லைட்டா இப்பதான் ஜியா தூக்கம் கழியுது, எழுந்து பார்த்தா 9 மேல ஆயிடுச்சு மணி, 10 ட்ரெயினை பிடிக்கணுமே இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை எழுப்பி காட்டிட்டு இருக்கேன். சரி எப்படியும் ட்ரெயினில் போக முடியாது, பஸ்ல போய்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ட்ரெயினில் முன்னாடி போவேன், மெசேஜும் பண்ணிட்டான், நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் பஸ்லேயே வந்துக்கிறோம் சொல்லிட்டு. உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியுமா அப்படிங்க, இங்கே ஹீரோனை பஸ்ல காட்டுறாங்க. முதல் டைம் ட்ரெயின் ட்ரிப் போகலான்னு ஆசையாக இருந்தேன், இப்படி அலாரம் வைக்காமல் என் வாழ்க்கையை நானே கெடுத்துட்ருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ பசங்களும் நேராக ரூமுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ அவங்க வர டைமை வந்துட்டு அலாரமே வச்சிருக்கான். ஸோ வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடியாக போவேன். கூரனும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஸ்வெட்டரையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம பொண்ணுங்களும் வந்தாச்சு. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். ஜியா இங்கே குழுல நின்றுட்டு இருக்கேன், இந்த அந்த இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சுட்டர் கொடுக்குறான். அவளும் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டா. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஹீன்னு சிரிக்கேன், தந்தா அவனுக்காக பொண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே நாலு பேர் ரூமுக்கு கிளம்புறாங்க. சுசாய்க்கும் ஜியாக்கும் தனித்தனி ரூமு. ஸோ டாடா பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. சுசாய் ரூம்குள்ளே இன்னொரு புது பொண்ணு இருக்கா. ஸோ ரெண்டு பேரும் இந்த ஸ்கூலில் அப்படி சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்க, அந்த புது பொண்ணு உடனே நீ அந்த ஸ்கூல்லையே படிக்கிற, அப்போ உனக்கு ஜாங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆ தெரியும் தெரியும், எங்கள் ஸ்கூல்லேயே பாப்புலரான பையன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கா நாங்கள் முன்னாடி ஒரு காம்படிஷன் கூட அட்டன் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் ஸ்கூலில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்னு எதுவும் ஹீரனுக்கு மூஞ்சியாக மாறிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனும் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் தான் எழுத போகிறான்னு நினைக்கிறேன், அப்போ கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒரே ஹாலில் தான் இருப்போன் இருக்கா. இந்த பக்கத்தில் ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், கூரான் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறா, என்னோட ரூம்மேட்க்கு உனக்கு தெரியும்னு சொன்னால் உனக்கு அவளை தெரியுமான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கேட்க. ஆ அப்படின்னு மட்டும் சொல்கிறான். உனக்கு அவளை இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க,
வேணுனே இவ்வளோ வெறுப்பேற்றதுக்காக நாங்கள் காம்படிஷன் அட்டன் பண்ணோம், அவளுக்கு ஃபிசிக்ஸ் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்கிறத பார்த்தா ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் தான் போலி அப்படின்னு மூஞ்சி வாடி போச்சு. இப்போ குட்டியாக ஒரு மூமெண்ட்ஸை கட்டுறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு ட்ராமாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்பவும் போல நம்ம ஹீரோ இன்னும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இது ஹீரோ பார்த்துட்டு எங்கே உன்னோட டைலாக்கை சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறான். சரி நிவ்ளோ அந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸ் டைலாக்கை சொல்கிறா. அதில் அந்த சிண்ட்ரலாவோட டைலாக் வந்துட்டு, நான் அந்த பிரின்சஸ்க்கு டிசர்வ் ஆன பர்சன் கிடையாது, அந்த மேஜிக் இல்லைன்னா நல்லா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த டைலாக்கு. எனக்கு இந்த டைலாக்கே பிடிக்கல, எதுக்காக சிண்ட்ரலா அவளை லோவாக நினச்சிக்கணும், ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் டிசர்வ் ஆன பர்சன் தான், அதனால தானே சேர்ந்துருக்காங்க, சார்கிட்ட சொல்லி ஃபைனல் டைலாக்கை மாற்றணும் அப்படிங்கிறா. ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்போது நீ இந்த டைலாக்கை யூஸ் பண்ணு, எல்லா பொண்ணுங்களுமே பிரின்சஸ் தான், அவங்களோட உண்மையான லவ கண்டுபிடிச்சா அப்படின்னு சூப்பராக இந்த டைலாக் சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இவன் சொல்ல போய் தான் அந்த ஸ்டேஜில் இவன் இந்த டைலாக்கை சொல்லியிருக்கா. ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது. ஈவினிங் இதோட அடுத்த பாட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.